ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டி டெக்ஸுடைய கேமர் நானுவல் செஞ்சு. இந்த வீடியோவில் நம்ம ரியல் கிரிக்கெட் 2020 நம்மளோட இது ரிலீஸ் ஆகிருக்கு, அதாவது 2022 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்குது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் இதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படி தான் நாங்கள் போடுறேன். ஒவ்வொரு இடைக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். வளவில் பேசலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. RC20 நம்ம முதல்ல நோட் பண்ண விஷயம் வந்து பார்த்தோம்னா, நம்ம கிரவுண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து வரும்போது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த இடத்துல தெரியுது பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல வாட்டர் வந்து கிரவுண்டில் ஸ்ப்ரெட், அது வந்து பார்க்க நல்லா இருக்குன்னு நண்பா. அடுத்த விஷயம், நம்ம மேட்சஸ்க்கு முன்னாடி எப்படி நின்று பேசுவாங்களோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் டாஸ் பற்றி நிறையா இருக்குது நண்பா. அதுக்கப்புறம் வந்து சரியான புது புது ஷார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபீல்டிங் வந்து மேனுவல் ஃபீல்டிங், அதாவது வந்து நம்ம அந்த WCC3 பார்த்த மாதிரி மேனுவல் ஃபீல்டிங் இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம் அப்படின்னா, எமோட்ஸ் இருக்கு நண்பா. அதாவது வந்து எப்படின்னா, ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சாலோ பவுலர் விக்கெட் எடுத்தாலும் எமோட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. வந்து மணி பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நியூ ஷார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம்னா, இந்தியாவோடைய ஓல்டு ஜெர்சியுமே இருக்குது. அதாவது வந்து இந்தியா மாஸ்டர்ஸ்னு சொல்லி நம்ம RC20 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எமோட்ஸ் பாருங்க இருக்குது. அதே மாதிரி ரெண்டு ஜெர்சி இருக்குன்னு, அதாவது வந்து நம்ம கிரிக்கெட் 19 கேமில் இருக்கிற மாதிரி நமக்கு தேவையான ஜெர்சி மாற்றி, அதாவது WCC3 இருக்குது, நமக்கு தேவையான விஷயத்தை மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பவுலிங் ஆக்ஷன் வந்து அதே மாதிரி நமக்கு பாருங்க, எமோட்ஸ் நிறைய காட்டுது. அதே மாதிரி பாருங்கள், நியூ ஜெர்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபீல்டிங் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேச்சிங் பொசிஷன் அந்த மாதிரி ஓவர் த்ரோஸில் இருக்கணும், அந்த டைரக்ட் ஹிட் அடிக்கிறதா இருக்கட்டும், ஓவர் த்ரோஸ் இருக்குது நிறையா. அதே மாதிரி நம்ம WCC3 பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஷார்ட்லாம் நிறைய. இந்த ஷார்ட் ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஷார்ட் ஆயிடுச்சு நம்ம ட்ரெய்லர்லேயே. இன்னும் வேறு என்ன விஷயம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லெக் பை கொடுக்குற அம்பையர்ஸ்க்கும் மேபி எமோட்ஸ் இருக்கலாம் நண்பா. கிரவுண்டு அளவெல்லாம் நம்ம அதுலேயே பார்த்துட்டோம் முன்னாடி டீஷர்லேயே. நியூ ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது நண்பா, பல ஷார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஓல்டு ஜெர்சி, மேபி இந்தியா மாஸ்டர் ஸ்கோரில் இருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஐபிஎல் நம்ம எது பிளேயும் பார்க்கல இல்லை, இதில் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் நண்பா, எப்படி குவிக் மேட்சில் இருக்கிறது டவுட்டுன்னு நினைக்கிறேன் மேபி. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, வந்து கேம் வந்து மேபி தனியாக வர்றதுக்கு நண்பா வாய்ப்பு இருக்குது. அப்டேட் கன்ஃபார்ம் வராது, ஏன்னா வந்து ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. மேபி அப்டேட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, புது கேமாக தான் இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. ஃபீல்டிங் வந்து எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்குது, அந்த கோபமானது ஓவர் த்ரோஸ் நிறையா இருக்குது. ரொம்ப கொஞ்சம் மொக்கையான ஃபீல்டிங்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. மேபி இதில் கேச்சஸ் ரொம்ப இருக்கு நண்பா. அதே மாதிரி ரியல் ஜெர்சி நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்த்தோம்னாலே தெரியும். ரியல் பவுலிங் ஆக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. மேபி ஐபிஎல் ஆக்ஷன் வந்து இதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவாங்களா இருக்கும். ஆனால் மைக்கரியர் மூடு வந்து எடுத்தோன்னு இருக்கிற மாதிரி தெரியல நண்பா. அந்த இதை பார்த்த வரைக்கும் நியூ கேம்னு ஆல்ரெடி சொல்லிட்டு, அதே மாதிரி நிறையா இருக்குது நண்பா. ஒன்றும் விஷயங்க, பிச்சஸ் வந்து பார்த்தோன்னு நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம மேட்ச் ஆரம்பிக்கும் நிறைய பேர் நின்று பேசுகிற விஷயங்கள இருக்குது. பார்த்தோம்னா ஆடியன்ஸ் நல்லா தெளிவாகவே காட்டுறாங்க நண்பா, அது நல்லா இருக்குது பார்க்குறக்கு. கேச்சிங்லாம் சூப்பராக இருக்குது நண்பா. ஸ்லிப் கேச்சிங் ஆகட்டும், எட்ஜஸ் ஆகட்டும், போல்டு எடுக்கிறதுலாம் சும்மா வேறு மாதிரி இருக்குது. டெஸ்ட்டு மேட்ச் இதில் நம்ம இது ப்ளே பண்ணி பார்த்ததில் இல்லை, அந்த விஷயம்லாம் இருக்கும் இதில். இதில் மட்டும் காட்டல. இந்த ஷாட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஷாட் நண்பா. அடுத்து இன்னொரு ஷாட் வரும் பாருங்க, அது சூப்பராக இருக்கும். மேபி இன்று இதில் பெருசாக ஒன்று எறதி இல்லை நண்பா. ரியல் கிரிக்கெட்டில் இருக்க மற்ற எல்லா விஷயம் அப்படியே இருக்குது. அதை தவிர மேட்ச் நிறையா ஃபீச்சர்ஸ் WCC2 இருக்குது. தமிழ் கமெண்ட்ரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி டவுட்ஃபுல், இருக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். நான் பார்த்த வரைக்கும் இது மட்டும்தான் நண்பா நோட் பண்ணேன். நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏதாவது விட்டு போயிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றபடி நல்ல ரொம்ப நாள் காத்திருப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் போய் தெரியட்டும். வெறும் டீச்சராக மட்டும் இல்லாமல் ரிவ்யூ பல ரிவ்யூஸ் இருக்குது. ஃபீல்டிங் நல்லாயிருக்கு நண்பா. கேப்டன்ஷி வந்து நல்லா, அது வந்து கேப்டன்ஷி வந்து நல்லா இருக்க மாதிரி கேரியது ஒரு சீனில் மட்டும். மற்றபடி அந்த சைடில் ரெண்டு கோடு எல் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த விஷயம் ஆட் பண்ணிக்கிறாங்க, அது நல்லாவே நோட் பண்ணணும். அதே மாதிரி நேரில் வந்து ஸ்கோர் போர்டு வந்து ஆக்சுவலாக எப்பயும் போல இருக்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம வந்து RC20 இந்த மாதிரி தான் வந்து டீமோட அந்த இதெல்லாம் இருக்க போகுது, அதான லோகோஸ்டாக இருக்க போகுது.
டீமோட ஒவ்வொரு லோகோஸுமே. ஐபிஎல் பற்றி இதில் ஒன்றும் பெருசாக எந்த விஷயம் வரவே இல்லை ஐபிஎல் ஒரு இதை பற்றி. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கன்பா. பாய் என்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் வெயிட்டிங் அடுத்த வீடியோக்கு.